வந்துட்டேன். அவள் வழக்கறிஞர் முதல்ல, அவள் வாழ்க்கையில் பாதி அழிச்சதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. அவள் ஐஏஎஸ் ஆக வேண்டியவ, என்னை கட்டிட்டு இருந்தா சரி வக்கீலுக்காவது படிக்கிறேன்னா, சரி படி என் வழக்கு, நான் தான் இனிமேல் அவன் வழக்கு ஆஜராவேன்னா, சரி படின்னு வக்கீல் வக்கீல் கோட்டுன்னா, அது நான் வந்து அப்படி மனைவி வந்து உங்களுக்கு ஆஜராக முடியாதுன்னு, சரி விடு சும்மாவது வந்து நில்லுன்னு கூட்டி வந்திருக்கேன். நான் முடிச்சு வைப்பேன், நீங்கள் முடிக்கிறியே முடிக்கலை, நான் முடிச்சு வைப்பேன், நீதிமன்றத்தில் போயிருக்கேன், நான் கேட்பேன். அப்படின்னா நீங்கள் இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்திலிருந்து சொல்லணும். எட்டு தடவை கருக்களை செஞ்சுறதுல என்ன நகைச்சுவை, நீங்கள் தொலைக்காட்சியில் எட்டு கொலை பண்ணார் சீமானா, ஏ பார்க்குறேன் என்ன நினைப்பேன், சரியா கொலை பண்ணிட்டானா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு சான்று இருக்குன்னு தம்பி, திருமணம் ஆனதெல்லாம் திருமணம் எப்படி திருட்டுத்தனமாக திருமணம் பண்ணுறதுக்கு என்ன அவசரம் இருக்குது அப்படின்னா ஒரு ரசீது கொடுத்துருப்பான். அதுங்க எங்கன்னு சொல்லுங்கள், நான் திருமணம் பண்ண சான்றதில் என் மனைவியை 2013 இப்போ இந்த செப்டம்பர் 8 திருமணம் பண்ணும்போது நீங்கள் அந்த சான்றை கொண்டு வந்து காட்டியிருக்கலாமே, முத முத புகார் எழுச்சியில் 2011 அதை காட்டியிருக்கலாமே. சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறதா, அதை சைத்து கொண்டு போகிறதா? மௌனமாக இருக்கும்போதும் அதிகப்படியான பொய்கள் பேசப்படுதுங்கிறான். என்னுடைய மௌனத்தில் நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, அது காரணம் நான் ஆகப்பெரும் ஜனநாயகவாதி இருந்ததுனால, அது என் பிள்ளைகளை பழியிட்டக்கூடாதுன்னு நான் நினச்சதுனால வந்த பிரச்சனை. இனி எவனும் நானே வருவேன், நீ பேசு, நானே வந்து நீ இப்போ எங்கள் ஒரு தடவை சொல்லு. அதான் கூப்பிட்டேன் இவங்ககிட்ட, ரெண்டு பேரையும் முன்னாடி உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு விசாரிச்சிரு, ஒரே தடவை முற்றுப்பட்டுரும்ல, ஒரே தடவை நீங்கள் என் முன்னாடி முகத்துக்கு நேரம் சொல்லணும்ல. ஏன் ஓடி போனீங்க? அதை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல தம்பி, வழக்குக்கு நான் போக மாட்டேன்னு நினச்சேன்னா இத்தனை நாளும் ஆடினீங்க. அது வீரலட்சுமி இந்த முக்தாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில் மன்னிப்பு கிடையாது. நீ போதும் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அங்கே சான்றை வந்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் தொடர்ச்சியாக சீமானை நான் தான் அசிங்கப்படுத்திக்கிட்டேன். யாரா நீ முதல்ல என்னை அசிங்கப்படுத்த, நீ யாரா, நீ யார், நீ எதுக்கு என்னை அசிங்கப்படுத்துற, நீ எதுக்கு நேசிங்கப்படுத்தணும், நீ முதல்ல யார், நீ நேசிங்கப்படுத்த யார், நீ யார்றா, நீ ஒரு ஊடகத்தில் உட்காந்தா என்னை அசிங்கப்படுத்திடுவேன், எப்படி இருக்காது, எவ்வளோ வலிச்சிருக்கோம். உன் வீட்டு பிள்ளைய சொன்னவனா உனக்கு வருதுல, என் மனைவி என் தாயை உட்கார வச்சு நீ எவ்வளோ வந்த காந்தாராவுங்கிற அந்த ஒருத்த காந்தராஜன் ஒரு மருத்துவரை வச்சுக்கிட்டு எவ்வளோ கவனமாக பேசுனேன் நீ. அப்பா உங்களையெல்லாம் நான் விட்ட